ड्रेस போடுறீங்க முதலாளி அவனுக்கே போட்டுக்கலாம் போட்டுக்க பெஸ்ட் பிச்சர் சாப்பிட போலாம் டேய் தம்பி டிஃபன் சாப்பிட வந்திருக்கு பார் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க 40 வருஷமா இந்த வீட்டுல வேலை அடிக்கடி சொல்லிக்கல நேரத்துக்கு டிஃபன் பண்ண தெரியல அமெரிக்காவில நடக்கும் போதே குளிக்கிறாங்க ஓடும் போதே ட்ரெஸ் பண்றாங்க இது கார்ல போகும்போது ஷேவ் பண்றாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு கோவராத சாரி தம்பி இது இந்த தம்பி தம்பி எல்லாம் உன்னால தான் யா வாங்க தம்பி வண்டி ரெடியா இருக்கு டேய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு வண்டி மாத்து போ அந்த வண்டி கொண்டாங்க அமெரிக்காவுல சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஐயா சைக்கிளே போலாம் போல டேய் தம்பிக்கு நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி காட்டு நம்ம எஸ்டேட் அதான் அவருடைய சொத்தெல்லாம் சுத்தி காட்டு வண்டிக்கு ட்ரிப் ஆக தங்கு
வண்டியை நிறுத்து. நிக்க சொன்னாரு, இறங்கினாரு, ஓடுறாரு. நீ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவ நினைச்சேன் சார். நீங்க எனக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன உடனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து சம்பளம் வாங்குற வேலையை நினைச்சேன் சார். இங்க என்ன சார் இது? எனக்கு 25 பேர் வேலை செய்றாங்க. எழுப்புறதுக்கு 10 பேர், குளிப்பாடுறதுக்கு 10 பேர், சோறு போடுறதுக்கு 10 பேர். ஐயோ என்ன சார் இது? ஒருத்த பேண்ட் போடுறான், ஒருத்த ஷூ போடுறான், ஒருத்த சட்டை போடுறான், ஒருத்த கோட்டை மாட்டுறான், ஒருத்த டை கட்டுறான். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வேர்வை ஒடையணும் சார். அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார். அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆயிடும், முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். உங்க மாதிரி தகல்பாஜி வழக்கி நடத்தினா சார் பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகாது, பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது. என்ன விட்டுடுங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறதில்ல. ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான். அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவ சித்த பிரம்ம பிடிச்சு கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட ஒரு தாய காப்பாத்துறதுக்கு நீ நடிச்சா போதும், உன்னை எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கு சுயநினைவு வரத்துக்கு வருஷக்கணக்கு அவன் மேன் கவலைப்படாத. 6 மாசம் அப்படி இல்லைன்னு நீ போயிடலாம். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நேரம் வரபோது நாங்களே உன கூட்டு போறோம். சரி. நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவளை புடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் என்னன்னா நீதி, நேர்மேல், நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வுங்கிறான். அடுத்த உழைப்புற சாப்பிடக்கூடாது, தானே உழைச்சு சாப்பிடறவன்னு சொல்றவங்கிட்ட இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு, செக்கில நீதான் கையெழுத்து போடணும், இங்குள்ள வேலைக்காரனுக்கு நீதான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னும் 1 வருஷத்துல உனக்கு சொத்து வரப்போது வந்த உடனே அந்த சொத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போன்னு சொன்னா ஓடி போவானா? அவன் வேஷத்தையும் கலைச்சு விட்டு நம்மளையும் காட்டி கொடுக்காம போக மாட்டான். ஐ டவுட். அண்ணா அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்கேன். அனுபல்லவி பல்லவி சரணம். உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு, உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க சுயநினைவோட இல்ல, நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியப்படுத்தணுமா? அதான் என் பிரார்த்தனை. தமிழ் அரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பாக்கணும்னு சொன்னாரு, அதான் மேல அனுப்பிட்டுங்களா? என்னது என்ன சார் இது, வக்கீலா? ஐயோ 20 வருஷம் கழிச்சு பாக்க போறாரு, எப்படி இருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா? அது சரி சார், ஆனா உங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னால ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டா ஒண்ணும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், என் வயிறுல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி, அனுப்புங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். குட் மார்னிங் மிஸ்டர் தமிழரசன், லெட் மீ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ ஆம் பாலசுப்ரமணியம், யுவர் ஃபேமிலி லாயர். யுவர் ஃபாதர் அண்ட் மை செல்ஃப் வேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். ஹி வாஸ் அன் ஆர்டினரி மேன், ஜாயின்ட் அஸ் அன் ஆர்டினரி கூலி இன் அன் ஆர்டினரி ஃபேக்டரி.
Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. Yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போறீங்களா செக்கா ஆமா 30 லாக்ஸ் 50,000 ரூபீஸ் லாயர் தி செப்புக்கு ஒரு சோர்ஸ் வாலிட்ஸ் வேணாங்க நான் தமிழ்லயே சொல்லிறேன் 30,50,000 ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்குங்க பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில் 2,43,425 ரூபாய் டெலிபோன் பில் 3,16,235 ரூபாய் பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய் மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார் அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கவுண்ட் ஷேர்ல இருக்கு அப்புறம் 56,45,00,000 நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அது அந்த பாத்ரூம் லெட்டின் கழுவுறவங்களுக்கு நம்ம ஒரு 16,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் சார் நான் கார்ப்பரேஷன் கக்கஸ்க்கு போயிட்டு வந்தேன் ஹாய் ஹாய் தோ இஸ் மேக்கிங் ஃபோர்ஸ் 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 இட்ஸ் வாட் ஐ டோன்ட் பட் இஸ் வெரி பேட் அண்ட் பேட் யா 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 ஐ குட் அண்ட் பேட் அண்ட் குட் யா 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 ஐ குட் யா 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 கக்கூஸ் யா கையெழுத்து போட்டு கம்பெனி நாங்க தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம் வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டல்ல சரி 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 நீங்க பேரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் ஓ பாவம் அவசரம் எனக்கு ஒத்து கிடக்குது நான் வேணா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல வேணா நீங்க பேரை ரெடி பண்ணிங்க நான் வந்துடுறேன் சரி இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன் ஏங்க அவர் தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல என்ன மாதிரி யா யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே உங்களை யார் தமிழ்ல பேச சொல்லுது அவர் ஓடிட்டாரு அவர் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியலையா அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம் எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே நீங்க பேசுன தமிழ் அவரை எட்டரா கக்கூஸ் போட வச்சிருச்சு ஐயோ கார்லாம் எங்க போறீங்க போட போட வாங்க போ போட அதெல்லாம் இல்ல வாங்க அண்ணா போலாளே ஐயோ கல்லல எனங்க சின்ன ஐட்டமா ஓடி போயிட்டாருங்க ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வரேப்பா உன்னை பார்க்காம உங்க அக்காவும் நாங்களும் துடிச்சு போயிட்டோம் நாங்களும் சொல்லாத தினமும் நாடகம் தானா ஏகப்பட்ட சில்ற போல இருக்குது ட்ரெஸ் சோக் ஆகுது அவங்களே கொடுத்தாங்களே நீ இருக்கியா ஐயோ ஹாய் பிரியா என்னப்பா என்னாச்சு அக்கா ஒரு நல்ல வேஷத்துல நடிக்க போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தேன் என்னப்பா சொல்ற மாமா நான் மட்ராஸ் எக்ஸிபிஷன்ல
அடிச்சிருந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தனா அங்க ஒருத்த என்ன பார்த்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான் கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்டை பார்த்தா அம்மா உங்க யாரு எந்த ஊரு எதுக்காக உன்ன வேஷம் போட சொன்னாங்க அதையும் கேக்குறீங்க இதே ஊர்தான் ஐயோ அப்படினா உங்க வந்து தேடிட்டு இங்க வந்துருவாங்களே பொறந்த இடம் தேதி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நடக்க போவாங்க ஐயா தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க இன்னங்க பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனில இவனுக்கு ஒரு வேலைய போட்டு குடுத்துருங்க குடுத்துறேன் ஆனா இவன் கொடுத்துக்காத ஒத்து வராது அது மட்டும் இல்ல இந்த சூப்பர்வைசர் மச்சனுக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு இவனுங்களே திட்டுவானுங்க தம்பி நீ கவலைப்படாத என் கூட வா அதே கம்பெனில தினக்கூலிக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் எவன் என்ன சொல்றான்னு பாப்போம் என்னப்பா கையெழுத்தெல்லாம் போட்டுட்டியா இந்த அப்படி என்ன இது சிகப்பு சட்டை டோக்கன் எல்லாம் நம்ம முதலாளிக்கு மொத்தம் 8 ஃபேக்டரி இருக்கு அதுல மூட்டை தூக்கி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சிகப்பு சட்டையும் இந்த டோக்கனும் கொடுப்பாங்க ஓஹோ 7 7 7 3 7 நீ ரொம்ப ராசியானவன்ப்பா எப்படி தாத்தா இந்த கம்பெனியோட முதலாளி தன்னுடைய வாழ்க்கையை கூலியாத்தான் ஆரம்பிச்சாரு அவர் கூலியா இருக்கும் போது அவருடைய நம்பர் இதுதான் என் முதலாளியை நினைச்சுக்கிட்டு இத உனக்கு கட்டுறேன் சீக்கிரம் இந்த உழைப்பாளி பெரிய முதலாளியா வரணும் நீ இன்னைக்கும் நல்லா இருக்கணும் மூட்டவே அழை ஒரு மூட்டை போதும் இந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி வேங்கப்பா அங்க சம்பளம் கொடுத்து இங்க கிள்ள நிக்க வச்சிட்டாங்க இங்க என்ன கொடுக்க போறாங்க பட கொடுக்க போறாங்க அங்க வாங்குன சம்பளத்தை இங்க புடுங்க போறாங்க கீயா போ போ போடுறா என்ன தாத்தா எப்படி சொல்றான் ஓ நீ இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு வந்திருக்க இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா நாம வாங்குற சம்பளத்தை முழுசா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகவே முடியாது அங்க 100 ரூபாய் வாங்குனா இங்க 20 ரூபாய் கொடுக்கணும் நான் 500 மூட்டை தூக்கி 1000 ரூபாய் வாங்கிருக்கேனே அப்ப 200 ரூபாய் முயிருது பரம்பரை பரம்பரையா இப்படி தான் வாங்கிட்டு இருக்கானுங்க அவங்களை யாரும் எதிர்த்து கேட்கறது இல்ல போடு போடு மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போ இத பாருங்கண்ணே இது முதல் சம்பளம் இது நாளக்கணும் பெரியவங்க கிட்ட கொடுத்து அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களா இஷ்டப்பட்டு என்ன கொடுக்கறாங்களோ அதை வாங்கி நான் செலவு பண்ணணும் அதை விட்டுட்டு இத உங்க மாதிரி பேமானிங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன் உழைப்பாளிகளுக்கு
அப்படி போடு அதான் சரி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து வாங்கின கூலிய குறைச்சுக்கவும் மாட்டேன், உழைப்பாளிகளை ஏமாற்றவங்களை பார்த்து சும்மா இருக்கவும் மாட்டேன். பிரச்சனைன்னு வரும்போது பாதிக்கப்படுறது நம்ம தான். கம்பெனி எடுத்து மூடுவாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. தலைமேல சாப்பாடு கொண்டாரும் கப்ப கிழங்கு, சில போல ஷோக்காக உன்னஸ்தான் பெற்று போட்டுட்டா. அட பல ஊட்டு பலகாரம் ஒன்னான கூட்டாஞ்சோறுதா, பல சாதி இது போல ஒன்னான சண்டை வருமா. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாமெல்லாம் மேல நிறுத்தோ செஞ்சார் தாங்காது நாடு முழுதோ, நாம் இன்று என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா போங்கி இருக்கோ. அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா.
பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு வீடு இல்லை, யாரு கேட்கிறான். பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூல நெய்யறான். அட ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்லை, யாரு கேட்கிறான். சம்பளம் வாங்கியது முழுசா வீட்டுல கேட்டுடுங்க. மத்திய யார் பறிப்பா, பறிச்சா முத்திய பேட்டுடுங்க. அஞ்சாம தொழில நம்ம யாராச்சும் அசப்பானா, ஒன்னாக இருந்தா இங்கே வாழாத்த நினைப்பானா. அட அடித்தாலும் குடித்தாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத நாடுதா இங்கு இல்லை. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா இங்கு இல்லை. அரு சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி, கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி. பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கு இல்லை. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கு இல்லை. தமிழ்நாடு பூரா 300 கம்பெனில தண்டல் வாங்கிட்டு இருக்கிறவன் இந்த துரிப்பன. ஒரு கம்பெனில ஒருத்த என் வருமானத்தை தடுத்தானா, நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிருவான். வியாதியையும் எதிரியையும் என்னைக்குமே வளர விடக்கூடாது. அவன் யாரு என்னங்கிற விவரத்தை உடனே கொண்டு வாங்க. 490 இன்னும் கம்மி. 380 இன்னும் கம்மி. 350 ரொம்ப ஜாஸ்தி. 300 இதை விட கம்மி வேலை இல்லையா சார்? யோ இங்க வா, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அத்தனை துணியும் வேணும்னு, இங்க இருக்கிற அத்தனை சேல் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உடவையும் நல்லா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும், எப்படியா முடியும்? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கேன். வந்து குழந்தை ஃபிராக், என் மாவுக்கு வேஸ்ட், எனக்கு ஜீன் சொல்லிருக்கேன். ஏன் படுக்கு தலகாணில ஒண்ணும் சொல்லலையா? ஓ அதுவும் இருக்கா? கொண்டு சொல்லு. ஓ சீக்கிரம் கொடுத்து அனுப்பியா. இந்தப்பா, நீ கேட்ட வேலையில வேட்டி, நீ கேட்ட வேலையில ஃப்ராக், நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ். சத்தியமா சொல்ற, இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. சார் இந்த வாரம் நீ போட்டு விடுங்க சார். இதை போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன போட்டு விடுன்ற போவலியே? ஆமா, இந்த பேட்டுக்கு சரியா இருக்கும் எப்படி தெரியும்? போட்டு பாரியா. பிடிங்க. என்ன பண்ற? பேண்ட் போட்டு பாக்குறேன். இங்கே வா. ஜெட்டி போட்டிருக்கேயா? ஜெட்டி போட்டிருக்கேயா? பேண்ட் மாதிரி ஜெட்டி கீழா இருக்கு. உள்ள ஜெட்டி நல்லா இருக்கு. மாட்டே ஜெட்டி நல்லா இருக்கு. நீ பாரியா, எடுக்க மாட்டேன். நீ ஓடி பாரியா. உள்ள போ. ஜெட்டி இல்லாம யாரும் இருப்பாங்க? என்ன அறியும்? ஒரே வாட்டி பாத்துறேன். ஐயோ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். நான் பாட்டு போய் மாட்டேன். முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு, நான் உனக்கு பில்ல போட்டு வரேன். ஓ அப்ப ஜெட்டி பாரு, ஜெட்டி பாருன்னு பிரச்சனை பண்றேன் பா. ஹலோ. ஐயோ ஐயோ, பாத்துட்டாங்க. லேடிஸ் ரூம்ல ஒரு ஆம்பளை இருக்காரு. சாரி மேடம், அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன். வாட்? குட்டி கன்ஃபியூஷன். ஐயோ, ஒரு பொண்ணு பார்த்துட்டா, ஒரு பொண்ணு பார்த்துட்டா. ஐயோ ஐயோ, இங்க பணத்தை பில்லு 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 பில்லு. ஓ இது அந்த பொண்ணுதியா? ஐயோ, முதல்ல ஜெட்டி பார்த்து இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பார்த்துக்க. சாரி மேடம், அந்த ஜெட்டில கைதல் இருந்தது இல்ல? நீயும் உன் கன்ஃபியூஷனும். ஐயோ வந்துட்டாங்க. ஓடி போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா? எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ள கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டி, பொட்டியில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங் குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார், உங்களுக்கு கேஸ் கிடைக்கல. நல்ல நல்ல கேஸ் எல்லாம் நான் தரேன் சார. வாங்க சார். பச்சைப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சைப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன்.
அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம் வச்சு நான் வெடிச்சிருவேன். சார் சார், இது அநியாயம் சார். நோ, உன்னை விட இழிச்சு வாய் எவையா இருக்க என்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு பிள்ளை பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு வசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சிட எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசு தமிழரசு நான் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்க காய், இப்ப மாமா கைஸ் வைக்க போற. எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எப்படி அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருப்பா? அக்காவை விட இல்ல இல்ல, குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு, உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பாரு. பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்ன தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பாப்பா வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? என்ன பார்த்த அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி? அது முதல்ல உறவு. எனக்கு வராம போச்சு. இத பாருங்க, உங்க குழந்தை துணிய. என் குழந்தையா? இத பார்த்தா அப்படியே தெரியுது அது அக்கா குழந்தை. நான் இன்னும் ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, மரியாதை இப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்கறீங்க. சார், இந்த கடையில உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டேன். ஒரு துணி எடுத்துக்க சார். நான் வாங்கின அதே துணி என் துணி எனக்கு வேணும். சார் சார், நான் இந்த கடை முதலாளி. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார். என் துணி எனக்கு வேணும். பெரிய மன்மத, இது பாருங்க, நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500-1000 ரூபாய் அதிகம். என் துணி எனக்கு வேணும். பாருங்க, இந்த டிரஸ் எவ்வளவு அழகா இருக்கு. ஐ முத்து, என் துணி எனக்கு வேணும். முதல்ல ஒரு கூட்டி வெள்ள போங்க. உலகத்தில் உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும். ஒரு கூட்டி வெள்ள போங்க. மேனேஜர் சி மேனேஜிங் டைரக்டர்
என்ன பார்த்தா அப்படியே தெரியுது என்ன பார்த்தா அப்படியே தெரியுது அப்படியே என்ன வேலை செய்ற கூலி டோக்கர் நம்பர் 777777 லக்கி நம்பர் ஏய் ஐயோ உள்ள நான் ரோட்ல குடிப்பே வீட்ல குடிப்பே என்ன அவர் அடிக்காதீங்க பாத்தியா இவ்வளவு நேரம் பிள்ளாட்டி அடிச்சியே ஏதாவது பேசினாடா அதே உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போன பாத்தியா அதான் என் பெண்ணு அவங்களை சந்தோஷமா வச்சுக்கல நல்லா இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன் சித்தவதை பண்றீங்க உங்க மாதிரி சில ஆம்பளைங்களால எல்லா ஆம்பளைகளுக்கும் அவமானம் கூட்டு போயா ரொம்ப நன்றியா சரி வாமா அண்ணா இனிமே குடிய மாட்டேன் பொண்டாட்டி அறிய மாட்டேன் வட்டா பாக்கண்ணு பாத்தியா இவ்வளவு நேரம் பொண்டாட்டி அடிச்சு ஏதாவது பேசலாடா அது உங்க அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போன பாத்தியா அதான் என் பெண்ணு இவன் தான் பாஸ் பேர் தமிழ் அழகன் அந்த ஃபேக்டரியில கூலியா வேலை செய்யறான் துரியோதன் இந்த விஷயத்துக்குலாம் நீங்க போகாதீங்க நான் பாத்துக்கறேன் என்ன பெரியவரே ஃபேக்டரியில யாரையும் காணோம் எல்லாம் எங்க போறாங்க அதான்ப்பா புரியல எங்க போனாங்கன்னு தெரியலையே எங்க அண்ணனை காப்பாத்துங்கன்னு நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரையும் வலு கட்டாயமா சண்டைக்கு கூப்பிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் பரிசு கொடுக்கறதா சொன்னாங்க என் கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் தேவைப்பட்டதுனால எங்க அண்ணன் போய் கலந்துக்கிட்டாரு அவரு தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க வந்து காப்பாத்தலன்னா அண்ணன் போன மாயிடுவாரு எனக்கு தெரியும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரி கொண்டு Hey!
வெளியில அறிவிச்சபடி இந்த 20000 ரூபாய் பரிசு உங்களுக்கு தான். இந்த பணத்தை வெச்சிட்டு தங்கச்சி கல்யாணத்தை பிரமாதமா நடத்து. ஏய் என்ன இதுல? இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் வேலைக்கு வச்சீங்க? தூக்க வேண்டியதானே. சரி சார். இல்ல சார் கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேரும் வேலை செய்ய விடாம சண்டைய போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்ன டிஸ்மிஸ் பண்றேன் சார் நா நதிங் கெட் அவுட் சாரி சார் இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம் கேளுங்க மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல விமலா விமலா நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணிருக்காரு இன்னைக்கு 2 மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு 30000 ரூபாய் தான் லாஸ் என்னது உங்க கம்பெனில வேலை செய்றவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு ஆகமொத்த இவரால உங்களுக்கு 70000 ரூபாய் லாபம் விமலா இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத சாரி சார் இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு நான் சொல்றேன் இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார் டாம் இட் இது உங்க துணி அதே துணிதா துணிக்கு நன்றி சொல்லல மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல அழகு அப்பப்பும் புத்தி மந்தமா இருந்துடா என்னது ரயில்வே ஸ்டேஷனா எவனையுமே காண அம்போன் இருக்கு இவனை போய் எங்க தேடுறது டேய் பஞ்சோ என்ன டேய் ஆட்றத நிறுத்துடா ஆமா நீ இந்த ஊரா ஆமா இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு என்னது ஏர்போர்ட்டா அறிவு இருக்கா உனக்கு ஊட்டில ஏறிய ஏர்போர்ட் டேய் இருந்துடா இப்ப எடுத்துக்கானுங்க எங்க சரி அத விடு நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் டேய் பண்ணாத உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்ணானே நீயாவது ஒரு பஞ்சு மில் வச்சிர கூடாது குலத்தொழிலுங்க விட முடியாது சரி 4 நாளைக்கு முன்னாலே அமெரிக்கா இருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்ட்டி பாத்தி எஸ்கேப் ஆயிட்டான் அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனத நீ பாத்தியா யோ தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து உட்றாதீங்கடா ஜனத்தொகை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல ஏன்டா கூட்டிக்கிறேன் நான் உன்னை என்ன கேட்டேன் 4 நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான்னு கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பார்க்கல போனா போகல இதைத்தான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதையை பேசி வேஸ்ட் பண்ணிட்டியாடா அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தாண்டா டைம் கொடுத்திருக்கான் நீ ஒருத்தனே 1 மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கனா அவனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டா தாத்தா பத்தி முட்டாய் ஐயோ பண்ணிட்டாய் குட் மார்னிங் மேடம் கொஞ்சம் விமலா மேடமே பார்க்கணும் என்ன தினமும் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்க ஐயோ நேத்து வந்து அந்த வந்து அந்த டிரஸ் கேட்க வந்திருந்தேன் இன்னைக்கு வேலை போறதா இருந்தது அது விமலா மேடம்னால மறுபடியும் கிடைச்சது அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் இப்போ அங்க இல்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி சதசார் ஹோட்டலுக்கு போயிருக்கா குட் ஈவினிங் மேடம் ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கார்டு எடுத்து உங்க ஜோடியை செலக்ட் பண்ணுங்க Number 2. Hello. Excuse me. நான் யாரன் கேளு. யாரு? கூலி. விமலா கஜபதி கம்பெனில கூலி. கூலி என்ன இவ்வளவு ஸ்டைல் அட்ரஸ் பண்ணுகான் பாத்தியா? மனுஷன் ஏன் படம் சம்பாதிக்கிறதுன்னு கேளு. ஏன்? நல்லா சாப்பிடுறதுக்கு ஸ்டைல் அட்ரஸ் பண்றதுக்கு. பேண்டே கிழிஞ்சு போறங்க பாக்குறியா? எலி கடிச்சிருச்சு. தூக்கி போட முடியுமா? நான் யாருடைய சிஷ்யன் கேளு. யாருடைய சிஷ்யன்? மகாத்மா காந்தியோட சிஷ்யன். மகாத்மா காந்தி சட்டியே போடாம உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்தாங்க அவர் சிஷ்யன் நானு கிழிந்த பேண்ட் போட்டு தம்மா தூட்டு ஓடக்குள்ள போக கூடாதா மனுஷன் எப்படி வாழணும்னு கேளு எப்படி வாழணும் மனசுல கவலையும் உடம்புல வியாதியும் இல்லாம வாழணும் ஐயோ இதுக்கு அப்புறமும் நான் உள்ள போக கூடாதா தெய்வமே நீங்க தாராளமா உள்ள போலாம் நான் நன்றி சொல்ல வந்தேன் முதல்ல வாங்க
I got my pair. எனக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. ஜோடியா? நானா? ஆமாங்க. எல்லாரையும் ஜோடியோட உள்ள போ சொன்னாங்க. எனக்கு ஜோடி கிடைக்கல வெளிய போ சொன்னாங்க. வெளிய வந்த எனக்கு நீங்க கிடைச்சிங்க. ஆகமத்தத்துல இந்த ஜோடி தெய்வமே சேர்த்து வச்ச ஜோடி. தெய்வீக ஜோடி. ஸ்டார்ட் மியூசிக். அண்ணன் ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே அது இப்ப வருமோ எப்ப வருமோ தேடுது தேடுது மான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன் ஒரு சோல குயில் சோடிதன்ன தேடுது தேடுது மான் அது நெஞ்சும் கெட்டு நெனப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன் இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை போறந்தா அப்ப வருமோ ஒரு கோல கிளி சோடி தந்த தேடுது தேடுது மான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே அது மாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாடிலே நல்ல சோடியுடன் பாட்டு எடுத்த பொன்னாடிலே ரெண்டும் ஊர சுத்தி தேர சுத்தி உண்ணா போனது அது உண்ணா இருந்த காலம் இப்போ இங்கே போனது நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாழுதடி கூவுகிற கூவலெல்லாம் என்ன வந்து தாக்குதடி இப்ப வருமா எப்ப வருமா ஒட்டி இருக்க ஒத்து வருமோ ஒரு போல கிளி சோடி தந்த தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே எழுத வச்ச கிளி சீராடுது இதில் யார சொல்லி குத்தம் என்ன எல்லாம் நேரம்தான்
அடி உன்னோடு சேராவிட்டால் என்றும் பாரந்தான் வித்திக்கும் செங்கருந்தே இத்தனை நாளெங்கிருந்து ஒட்டு விட்ட தேனருந்தே போதுமடி உன் குறும்பு விட்ட குறையோ தொட்ட குறையோ இந்த உறவு என்ன முறையோ ஒரு தோலக்கிளி சோடி தந்த தேடுது தேடுதுமான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருமோ ஒரு தோலக்கிளி சோடி தந்த தேடுது தேடுதுமான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னு ஒரு சோழ குயில் சோடி தந்த தேடுது தேடுதுமான் அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே ஹலோ வகில் சாரா சொல்லுங்க சரி சரி என்னவா ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்க்கு போய் சேர்ந்துருமா கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு வீடு தான் நமக்கு சும்மா இருங்கண்ணே ஏண்டா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க விசாரிக்க சொன்ன விசாரிச்சியா அண்ணே ஒரு நாளைக்கு ரெண்டு நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க இதுல 1700 பேர் நடிச்சிருக்காங்க அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க இதுல அவ யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன் சந்தேகமே இல்ல நமக்கு குடிசை மாத்தி வாரிய வீடு தான் நாலு நாளா இருந்திருக்கான் அவங்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல அவங்கிட்ட நம்ம பொய்ய பித்தலாட்டெல்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்த நீங்க அவளை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலிஜனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம் நாங்க எதுவும் கேட்காம விட்டோம் சுத்தம் அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனாலதான் நானே ஏத்துக்கிட்டேன் என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணமா சொல்லவே இல்லையே அதே கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு சொல்லலாம்னு தான் ஏ கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கலா தான் மாத்திக்கிட்டோம் என்னப்பா அது ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜமீன்தாரா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கேதான் ஏய் ஏய் எங்க இருக்காரு இவன் தான் ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி 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 நீங்க தான் என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருப்பேன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் எதோ என் வாழ்க்கைங்கிற விளக்க சார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணனும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணமாயிடுவேன் இப்போ அப்படிதானா இருக்க நான் கிடைக்கலைனா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைனா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு என்னப்பா இது 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டாதான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல பாவ சரின்னு சொன்ன இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் சரியா பெரிய ஜமீன்தார் பேசப்படுது நீங்க போட்ட இன்னைக்கு வந்து ஆட்டுல கூட்டு போறீங்களா விச்சா பசங்களா பேமானிங்களா பூ வாழ்க ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணு கூட்டி போக கூடாது கிழிஞ்சது போ இங்கிறது ஒரு போலீஸா இருக்கு வேற ஏதாவது கலந்து கொண்டுட்டுமா இல்ல கல்யாணம் பண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது இது வந்து போலீஸ்கார விட்டு கல்யாணமா ஆமா ஐயோ டேய் அடு திருப்பு நிறுத்து நிறுத்து முதல்ல திருப்பு ஏன் திருப்புடா முதல்ல ஆட்டோ இறங்கு இல்ல பஸ் நான் வர மாட்டேன் பாட்டி சீக்கிரமா இறங்கு
நானும் போட்டுக்காத இங்கேஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்டை கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறிடுவா. ரம்மான் தொண்டு துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு காலமுக்கு முருகமுக்குன்னு. ஐயோ பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தர தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் ஏகிட்டு சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையா, அவ ஆனா சிலுக்குங்க, பாடு ரேவதி ஓனா குஷ்புங்க, படுத்தா போடும். ஐயா உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கொட்டு சொல்லுங்க, நான் அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். சும்மா சிலுக்கு சும்மா குஷ்பு அப்படி அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறோம், பேச விட மாட்டேங்கிறாயா? கொஞ்சம் எதிரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க, என்ன போற பெரிய ஆபீஸ் பெரிய கல்யாணம் பண்ணுவேன். ஏமாண்டி இக்கட வச்சு கூச்சடி, வா அக்கண்ண கூச்சடி, டேய் அங்கே கூச்சடா. பாதிதான் இருக்கு. அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ் தோ? இவன் தான், இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். யோ புடிங்கய்யா, அவன் சிக்க மாட்டான், புடிங்கய்யா. கேட்சி Thank you.
வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா, ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு, ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும்னு ஏன்டா லொள்ளு பண்றீங்க? சரி ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால்? குல்மாலா? ஓ இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாத் பாட்டியா இருப்பான் போல் இருக்கு பாவன். எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. பத்து நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல் இருக்கு. இம்சு கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுளே, என்னது ஐயப்ப சாமி கோயில் கூட சிவபெருமான் வர்றாரு, சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழ் செய்த அருண் சாதனை. வண்டியா எங்க போறே? நேரப்போ வண்டி ஆட்டாவே இருக்கும். இவெல்லாம் உங்க பக்த கோடிகள். கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான், இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா? ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா? நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது? ஐயோ அது நோய் என்ட்ரியா? நோய் என்ட்ரியா? ஐசு மச்சாவ், ஐசு மச்சாவ். பகவான் ஹிந்தி பேசலாமா? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் பூசிடுவா. ஈஸ்வரா ஹலோ ஹலோ முருகன் சிவபெருமான் நோய் என்ட்ரில கட்டிட்டு போறாரு, காட்சி. பயப்படாதே, என்னையா இந்த குழுக்கு குழுக்குது? நீ சனிதாக வேலை செஞ்சாலும் சர்க்கஸ்ல வேலை செய்யறேன். அவங்க போர்ல ஓடுறது வண்டி ஆட்டாதே. ஓட்டிய பகவானே, எனக்கு ஒரு ரைட் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாத. ரெட்டியா ரெட்டியா, பிரேக் போடியா பிரேக் போடியா. பகவானுக்கு ரெட்டா, தன்னால கிரீன் ஆயிடும். ஆர்வத்தில் ஆம்புலன்ஸ்ல இருந்தே இறங்கிட்டேன். பகவான வேண்டி கடா, நேரம் சொர்க்கம் தான். ஐயோ பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறாளே, நீக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கோல. பசிக்குதா? பகவான் படி அளந்துட்டார், கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். டேய் சண்டாளா, பறந்துட்டேன். நிறுத்துங்கோ. எதுக்கு நிறுத்துங்கோ? ஒண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன்
அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தது இவர்தான்ங்கறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர், என் நண்பனோட மரணத்துக்கு அப்புறம் இவன் அமெரிக்காவுக்கு அம்ச்சு படிக்க வைக்க தான் இவனுடைய அம்மாவும் அவளுடைய கூட பிறந்த மூணு பேரும் பம்பாய் போறாங்க. திரும்பி வரும்போது என் அம்மா சித்த சுவாதீன நாம வந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா பம்பாயில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இவன் தான் உண்மையான வாரிசுன்னு என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல? கூட வாங்க. அமெரிக்கா படிக்க போயிருக்கு, திரும்பி வரதுக்கு 25 வருஷம் ஆகும். என்னடா கோடிக்கணக்கான சொத்துக்களை இவன் வளர்ந்து ஆளாயி உன் கையெழுத்து வாங்கி இவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கான். நீ குடிக்கல, உங்க அம்மாவ அடிச்சே கொன்னுடுவேன். இந்த வயசுல உன்ன மாதிரி தாய்ப்பாசம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. இந்த குழிதான் உனக்கு கரெக்ட். மாப்பிள்ளை, சொர்க்க லோகத்துக்கு போய் தேவகன்னியில் டான்ஸ் ஆவ பாரு. ஓ, நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? கடவுள் உன்னை காப்பாத்துவார். அக்கா, தேங்க்யூ டாக்டர். வக்கீல் சார், இப்ப உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சா? இல்ல, இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். இன்னுமா? இவர் அம்மாவை இவர் கண்ணு முன்னாடியே அடிச்சதையும் இவர் விஷம் சாப்பிட்டதையும் இவர் எப்படி டாக்டர் மறந்தாரு? இவர் குடிச்ச விஷம் லேசா இவர் மூளையை பாதிச்சதுனால 5 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுங்கறதே மறந்துட்டார். இப்ப தன் தாயோட போட்டோ பார்த்ததும் பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. டாக்டர், மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் இவரை கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. போலீஸ் தமிழ் அழகுன்னு துரத்திட்டு போயிருக்கா, என்னடா சொல்றீங்க? ஒட்டின மீச கீழே விழுந்துருச்சா?
அதனால அவர டூப்ளிகேட் னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாண பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதனால ஒரு போலீஸ் படையே பின்னால போயிட்டு இருக்குது. நான் மாட்டிக்க போறேன்னு நீங்க ரெண்டு பேரும் ஓடியாதீங்க இல்ல. ஐயோ என் தம்பி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே. அவன் அங்க இருந்து எப்படி கூட்டிட்டு வரது? எந்த இடத்துல நீ முதலாளியா நடிச்சியோ அந்த இடத்துக்கு முதலாளியே நீதான். அது மட்டுமல்ல எந்த கம்பெனில சாதாரண கூலியா வேலை செஞ்சியோ அந்த கம்பெனிக்கு முதலாளி நீதான். சுயநினைவு இல்லாம இருக்கிறவங்க அம்மாவ நீ சுயநினைவுக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் அதே வேஷத்துல நீ நடிக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சப்புறமும் நான் ஏசார் நடிக்கணும்னு கேட்கலாம். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். சொத்து பூரா உன் பேர்ல இருக்குங்கிற காரணத்தினாலதான் சின்ன வயசுலயே அவங்க உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. நீ இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒன்ன மட்டுமல்ல உங்க அம்மாவையும் சாவடிச்சிருவாங்க. அதனால நீதான் தமிழரசங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல தமிழழகனா இருக்கிற உனக்கு ஒரு அக்கா இருக்கிற விவரமும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அம்மா சுயநினைவுக்கு வந்தா உங்க அப்பாவை கொலை பண்ணது யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தினாலதான் உங்க அம்மாவை இன்னும் அந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறாங்க. நீ தமிழரசனா நடிச்சு உங்க அம்மாவை சுயநினைவுக்கு கொண்டு வரணும். உங்க அம்மா மூலமா தான் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீ கூறிய வேலை சரிய அந்த கம்பெனி அவங்க அவங்க பேருக்கு எழுதிட்டாங்க. அதையும் நீ உன் பேருக்கு மாத்தி எழுதிக்கணும். எந்த வேலையும் நீ செஞ்சாலும் மூத்தவனையும் மூணாவதாளையும் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கான இந்த ரகுபதி அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல். அவன் நீ எப்படி சமாளிக்க போறன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாருப்பா நடக்க போற யுத்தத்துல நான் வெறும் தேரோட்டி தான். மத்தபடி ஆக்ஷன்லாம் ஒன்றுதான். முதலாளியா இருந்தாலும் சரி உழைப்பாளியா இருந்தாலும் சரி தமிழழகனா இருந்தாலும் சரி தமிழ் அரசனா இருந்தாலும் சரி நீ ஒரு நல்ல தமிழன் நிரூபிக்கணும். ஹலோ தமிழ் அரசன் பேசுறேன். தமிழ் பேசுறேன்டா தமிழ் வந்துட்டான் சீக்கிரமா. ஏய் தமிழ் வந்துட்டானா என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? இந்த பாருங்களேன் நீங்க வரேன்னு சொன்னோட வீட்டுக்குள்ள வெளிச்சமே வருது. 25 வருஷமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே சொத்து நீங்க தான். உங்களை தேடாத இடம் இல்ல, அமெரிக்காவுக்கு போன் போடாத நேரம் இல்ல. உங்களை விட எங்களுக்கு தானே அவசரம். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. காரணமே சொல்லாம பரவாயில்ல. ஆனா இப்ப திரும்பி வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இடியே இடிச்சாலும் எரிமலையே வெடிச்சாலும் நீங்க மட்டும் அசரவே கூடாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தண்டனை எங்களுக்கு கொடுங்க, வாங்கிக்கிறோம் தாங்கிக்கிறோம். சாரி மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. Oh.
அடிக்காத நீதான் உண்மையான தமிழரசன் நான் இப்ப நம்புறேன். நீ டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல் தான். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, இங்க நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். இவரை தற்செயலா ஏர்போர்ட்ல சந்திச்சேன். நீயா? நீ அமெரிக்கால இருந்து வந்தவனா நடிச்சவனாச்சே? செக்கு கையெழுத்துன பயந்து ஓடினவனாச்சே? மறுபடியும் நடிக்க வந்துட்டியா? ஆமா, எங்க வீட்டுல எங்க முதலாளியோட மகனா நடிக்கிறதுக்கு யாருகிட்ட எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு கேட்டதுதாங்க. அங்க கோபிச்சுக்கிட்டு நேர இங்க வந்தவர் தான். உங்களை போட்டு பின்னோ பின்னு பின்னு இந்த வீட்டினுடைய உண்மையான வாரிசுன்னு நிரூபிச்சுட்டாரு. இப்ப நான் அவரை பரிபூர்ணமா நம்புறேன். இது பாருங்க, தப்பெல்லாம் என் பேர்ல தான். நீங்க அவரை மன்னிச்சிருங்க. வரட்டுமா? வரேம்மா. அந்த ஆளு நம்பணுங்கிறதுக்காக உங்களை அடியோ அடின்னு அடிச்சீங்களே, அவன் தான் உண்மையை சொல்லிட்டான்ல. அவன ரெண்டு தப்பு தப்பி இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும். இதுக்கு முன்னால இந்த வேஷம் போடும்போது என் கதாபாத்திரம் என்னான்னு தெரிஞ்சுக்காம போட்டுட்டேன். இப்பதான் என் வேஷம் என்னான்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இங்க எப்பப்போ என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் மொத்தமா முழுசா பாக்கி இல்லாம எடுப்பேன். எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுப்பேன். நான் போடுறது வேஷம் இல்ல, நான் தான் ஒரிஜினல்னு அந்த வக்கீல் மட்டும் இல்ல, இந்த ஊரே நம்புற மாதிரி செய்யறேன். அதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன பேசணும்? மொத்த பணம் இப்பவே வேணுங்கிறிய? பணத்துக்கு ஆசைப்படுறதுக்கு நான் பணக்கார இல்ல, ஈஸ்வர், கோடீஸ்வர. சூப்பர். பத்து மாசம் சுமந்து பெத்த தாய் சுயநினைவு எழுந்து இந்த உலகத்தையே மறந்து தன்னையே யாரும் தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு காக்கன்னு சொன்னீங்களே, எனக்கு சேர வேண்டியது நான் எடுத்துக்கிறேன். உங்க அக்காவை இங்க தனியாம வச்சிருக்கீங்க? எல்லா வசதியோடும் வச்சிருக்கோம். சமைக்கிறதுக்கு ஆளு, கூட உதவி பண்றதுக்கு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு. விட்டுட முடியுமா? வணக்கங்க. என்ன ஐயா கொய்யானு தூங்குறியா? வணக்கம் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படுத்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்களா? முழிச்சுட்டு இருக்காங்களா? முழிச்சுட்டு தயா இருக்காங்க. நீ போய் பாரு, நாங்க வந்தா அவங்க பயப்படுவாங்க. தெரியல, அவங்க முகமா? நீங்க பெத்த முகமா? நான் உங்க தேடி வந்துட்டேம்மா. நல்லா உங்களை திருப்பி இத்தனை நாள் வாழ்ந்ததுக்காக என்னை அடிமா? என்னாலும் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, அதுக்காக அடிமா, அடிமா, நல்ல அடிமா. இது எப்படி சூப்பர் ஆக்டிங்? பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிற
அடேங்கப்பா, என்ன நடிப்பு என்ன நடிப்பு! சொந்த பிள்ளைய பெத்த தாய 25 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த அளவுக்கு உணர்ச்சியில காட்ட முடியாது. உங்க நடிப்புக்கு ஸ்டேட் அவார்டு இல்ல, சென்ட்ரல் அவார்டு இல்ல, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஒரு வக்கீல் இல்ல, 9 ஜட்ஜ் வந்தாலும் உன் நடிப்ப சந்தேகமே பட முடியாது. நீ யார் சொல்ல? யார் நீ வந்த வக்கீல் சந்தேகப்படுறாருன்னு எங்களை அடிச்ச, அம்மாவை பார்த்த உடனே நடிச்ச. நீ முதல் தடவை வந்தப்ப நானும் இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாடுத்தனமா இருந்துட்டேன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடிட்ட. சொல்லு, யார் நீ? இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா, பல கோடி ரூபாய் சொத்தை நீ வாங்கி எங்ககிட்ட ஒப்படைக்க போற, மறுபடியும் ஓடிட்டனா? உன்னை எங்க தேடுறது, எப்படி பிடிக்கிறது, அதனால தான் கேக்குறேன் நீ யாருன்னு. நான் ஒரு அனாத. அப்பா அம்மா இல்ல? சரி, அட்ரஸ் கூடவா? இல்ல, இருக்கு, தமிழ்நாடு. என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்தை விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ, அந்நியில் இருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம். எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் சகோதர சகோதரிங்க எனக்கு இருக்காங்க. எனக்கு பெரிய பேராசியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டம் படுறதோ அதை டக்குன்னு செய்யறேன். இன்னைக்கு இப்படி இருப்பேரு நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க, நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா, இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு கூலியா இருந்தியா? எந்த கம்பெனில? உங்க கம்பெனியில தான். எங்க கம்பெனி இல்லையா? ஆமா, முதல்ல இங்க வேஷப்பட வரும்போது வேலை இல்லாம இருந்த, இங்க இருந்து ஓடி போன பிறகுதான் ஒரு கம்பெனியில வேலையை சேர்ந்த. சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது அது உங்க கம்பெனி என்ன. ஐயோ, இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்க போறோமே பயம் வந்துருச்சு சார். அதுவும் இல்லாம 4 நாள் இங்க அனுபவிச்ச சுகம் மறக்க முடியல, அதான் நானே போன் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஐயோ, எங்க கம்பெனில நீ வேலை பார்த்திருந்தா எங்க பசங்க உன்னை பாத்துருப்பாங்களே. நாளைக்கு உன்னை இங்க பாத்தாங்கன்னா உன்னை கூலியில அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே. கவலைப்படாது, அதுல யோசிக்காம நான் இங்க வரல. உங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளி வேற, உழைப்பாளி வேற. நாளைக்கு அவங்களை போன் பண்ணி வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நடிப்பை பாரு. என்ன அவன் பாட்டு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க? எப்படியும் பசங்க இங்க வந்துதானே தீரணும், பாப்போம் அவன் என்ன செய்யறான். நான் என்ன சொல்றேன்னா, எங்க எங்க இருந்து காணா? ஓ, அங்க இருக்கான. எல்லாத்தையும் சொல்லி விசாரிச்சு பார்த்தாச்சு. தமிழகங்கிற பேர்ல யாரு எந்த கேஸும் புக் பண்ணலையா, அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா? எப்படிங்க என்னால அவனை பார்க்காம எப்படிங்க இருக்க முடியும்? எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ, சாப்பிட்டானோ சாப்பிடலையான்னு கூட தெரியலையே. தா நிக்கிறானுங்க பாரு, வேஷம் போடுறேன்னு கூட்டிட்டு போனவங்க பாட்டிக்கு போறான் தெரிஞ்ச உடனே முன்னிட்டு ஓடி வந்துட்டீங்களா பாவீங்களா? எல்லாம் என் தப்பு தான், என் தப்பு தான். அவனை வேஷம் போட சொன்னதே நான் தானே. நான் சொல்லலன்னா அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். சூப்பரேஷ் ஐயா, உங்க மச்சான் வந்துட்டாரு. இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி வேஷம் போடுற வேலைக்கெல்லாம் நீ போக கூடாது. வயிற்று பொழுப்புக்காக நடிக்க ஆரம்பிச்ச, இப்ப அந்த நடிப்பே வாழ்க்கையா ஆயிடுச்சு. நடிக்கிறியா? எந்த நாடகத்துல, என்ன வேஷம்? ஆண்டவன் நடத்த நாடகத்துல நான் நானா நடிக்கிறேன். புரியும்படியா சொல்லு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். தம்பி, உங்க தம்பி மேல உங்க நம்பிக்கை இருந்தா இனிமே எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. என் கடமையில முடியல வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நான் உன்ன எதுவும் கேட்கல, ஆனா உன்ன பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. இல்ல அக்கா, என்னால கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது. நான் எங்க இருந்தாலும் என் உயிரெல்லாம் இங்கதான் இருக்கும். எங்க எங்க காணாம? கம்மிங் கம்மிங், வந்துருவாரு கண்ணே. உட்கார் உட்கார். ஹலோ தமிழர்ஸ், குட் மார்னிங். உங்களை பாக்குறதுக்கு என் பசங்க கீழே வெயிட் பண்றாங்க. இது எப்படி சூப்பர்? கூலி கூலி கூலி
ஹலோ ஹலோ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு ஜாக்கிரதை உளறிடாத நானே திருவாதிரை என்னையே குழப்பிடாத நைஸ் டை நைஸ் சூப்பர் கம் கம் மை சன் பிரகாஷ் ஹலோ ஒன்லி மை டாட்டர் ஹாய் இந்த கையும் யூஸ் பண்ணுங்க திருட்டு பையன் மை சன் ஆனந்த் ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ ஃப்ரம் அமெரிக்கா யா விச் பார்ட் His part is America. It's the place we search. What's your qualification? As a qualification, if it make notes, base, it's basic qualification. Maybe in India, it's not fall, or is it make it through cities? Yeah. Oh. So is this back is begging and padding, or what it is it? Yeah, no, yeah. Hi. ஹலோ அப்பா கிடைச்சிட்டாரு சார் நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பே வேலையை விட்டு தூக்குவேன்னு மிரட்டுறாரு சார் சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதுல ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடினீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் தமிழர் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டிட்டு எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்களை மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசி எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான் நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா இதுக்கு தான் கம்பெனி பக்கம் வாங்க வாங்கன்னா யாருமே வரது கிடையாது என்னடா வளர்ற அவன் கூலி தான் அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம் இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலி தான்னு நான் நிரூபிக்கிறேன் இந்த குழப்பமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும் எஸ் இது எப்படி சூப்பர் நீ இங்க இரு டேய் இங்க வாடா அன்னைக்கு பாக்ஸிங்ல சண்டை போட்டானே அவன் பேர் என்ன யாரு அதாயா அன்னி தோல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்களே அவன் தான் ஓ அவன் தமிழ் என்னது தமிழா தமிழகம் அவன் எங்க அவன் இப்பெல்லாம் வேலைக்கு வர்றதே இல்லைங்க அவன் எங்கேயோ போறான் வர்றான் ஒரு நாளைக்கு வேலைக்கு வர்றான் வராமையே இருக்கிறான் ஒண்ணுமே புரியலீங்க அவனேதான் முதலியம்மா ஒரு ஆம்பளை மேல தெரியாம எடுக்கிறது தப்புதா நான் உங்களை தேடிதான் வந்தேன் என்னையா ஆமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க உடனே புறப்பட்டு ஹாஸ்டலுக்கு வாங்க அதுல அப்புறமா சொல்ல நீங்க உடனே ஹாஸ்டலுக்கு வாங்க இத பாருங்க நீங்க வரும்போது உங்களுக்கு யாரும் பார்க்க கூடாது பின்பக்க வழியா வாங்க பாப்பா எனக்கா நீ போடுற தாப்பா நான் அவரை பார்த்துட்டேன் எங்க ஐயோ அவசரப்படாதீங்க நான் அவரை ஹாஸ்டலுக்கு வர சொல்லிருக்கேன் அவர் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே என் வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன் நம்ம மூணு பேரும் ஒன்னா இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது தெரிஞ்ச அவர் உஷாராயிடுவாரு ஏன் நீ பின்பக்க வழியா வர சொன்னா மல்லிகப்பூவத்தூறாங்களே அதையே அலங்காரத்தோட ஒரு பொண்ணு அகில உலகமே அசந்து போற மாதிரி இருக்கிற ஒரு ஆளு கட்டி அணைக்கிறாளே அது ஏன் கட்டி அணைச்சவன கட்டுல தள்ளி விட்டுட்டு
இதரோட இதர் வச்சு முத்தம் விடுறாளே அது ஐயோ யாரே நல்ல நேரத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே தூ ஐயோ வாரம் வந்துட்டாங்க டான்ஸ் செஞ்சு எங்கயாவது ஒளிஞ்சிக்கல எங்க எங்க சீக்கிரம் போடுவாங்களே சீரியட் கமிங் விமலா ஒரு ரூம் குள்ள ஒரு ஆம்பளை நுழைஞ்சிட்டானு போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணிட்டேன் ஆமா வாங்க சார் வாங்க சார் அதோ அங்க விழுந்துட்டு இருக்காரு நீங்க வந்ததனால நான் தப்பிச்சேன் ஏன் கம்பெனிலே கூலியா வேலை செஞ்சுட்டு எங்க வீட்லயே முதலாளியா நடிக்கறியா உன்னை உள்ள தள்ளிட்டு எங்க அப்பா சித்தப்பா கிட்ட உன் வேஷத்தை கலக்கிறேன் இன்ஸ்பெக்டர் சார் ஒரு லேடி ஹாஸ்டலுக்குள்ள ஆம்பளை தனியா வரதே தப்பு அதுவும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தனியா இருக்கும்போது கதவை சாத்தி கலட்டா பண்றது அதோட பெரிய தப்பு இன்ஸ்பெக்டர் சார் அரெஸ்ட் ஹிம் சார் நான் கேஸ் வாபஸ் வாங்குற வரைக்கும் நீங்க இவரை வெளியே விட கூடாது சார் கண்டிப்பா ஜாமீல கூட வெளியே அனுப்ப கூடாது சார் அமெரிக்க வாரிசு கொஞ்சம் கூப்பிடுங்க அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியே அப்ப பார்த்தேன் இப்ப கூப்பிடுங்க பார்க்கலாம் என்னது அவர் இன்னுமே இங்க வர மாட்டார் ஏன் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி ஏத்திட்டு இருக்கு என்ன உளறறீங்க நான் சொல்லல அவர் இந்த வீட்டு வாரிசு இல்ல நம்ம ஃபேக்டரியில வேலை செய்ற ஒரு கூலிக்காரர் தானே நல்ல வேளை நாங்க ஃபேக்டரிக்கு போயிருந்தோம் மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு புடிச்சு உள்ள போட்டோம் என்ன உளறறீங்க யார பாத்தீங்க தம்பி இப்ப தான் மேல போனார் வாங்க கம் ஆன் தமிழ் தமிழ் அண்ணா இந்த ரூம்ல பாருங்க தமிழ் எங்க தேடாலும் கிடைக்க மாட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாமீல கூட்டிட்டு வாங்க இங்க இருந்து டைத்தியம் வேஸ்ட் பண்றீங்க ஹாய் சூப்பர் Hi, baby. Police station? Arrest? Are you? She's not talking, babe. நீ அந்த காய் அடிப்பா. நீ போயிரு. போயிருமா? கிளாடி. Continue, huh? Super. Police lock-up ல இருக்கறதா சொன்னாங்க. இங்க எப்படி? யாரு யாரை lock-up ல போடுறது? குட் ஷாட் எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நாங்க உங்களை குழப்பிட்டோம் ரெண்டு பேரும் வேற வேறங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்ன மாதிரியே கூலி வேற முதலாளி வேறன்னு ஒன்னா இருந்து ரெண்டா பிரிஞ்சு அவங்களை நம்ப வச்சுட்டான் இவங்க கூட நாலு ஃபேக்டரிக்கு போய் தான் வச்சுக்க உண்மையிலேயே இவ டூ இன் ஒன் இல்ல டூயல் தான் நம்பி இருப்பே இவ என்ன யோசிக்கிறான் முதல்ல இங்க வரும்போது விவரம் இல்லாம வந்தான் இப்ப விவரத்தோட வந்திருக்கான் இவனை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணும் இல்ல நம்மளே முழுங்கி ஆப்ப விட்டுருவான் ஹலோ பீட்டு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார் நான் விமலா பேசுறேன் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டதை அரெஸ்ட் பண்றதுக்கும் போன் பண்றதை ரிலீஸ் பண்றதுக்கும் நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க ஓகே அந்த அம்மாவை போல சொல்லிட்டாங்க சைட விட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏசா அந்த அம்மாவை வர சொல்றீங்க நீங்க ஏசா அந்த அம்மாவை பாக்கணும் ஒரு பொண்ணு நல்லா இருக்க கூடாத அம்மா வந்தாச்சு அம்மா வந்தாச்சு அம்மா வந்தாச்சு I'm sorry. Sir. நான் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்குறேன் அவர் வெளிய விட்டுருங்க சார் இதுல ஒரு கழுத்து போடுங்க சீக்கிரத்துறேன் உள்ள போட்டது பாபாவுக்கு அக்காவுக்கு தெரிய வேண்டாம் சார் அவங்க தெரிஞ்சிட்டு அவன் மரம் சொல்லி அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க கெட் அவுட் அவுட் சார் 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 சார்
அப்பா சமாளிச்சிட்ட நான் அரெஸ்ட் பண்ணவனே 15 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு எங்கேயே கூட்டி போனீங்க மறுபடியும் கூட்டி வந்தீங்க என்ன சார் இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சார் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்றோம் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் என்ன நடந்த குழப்பத்துல நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன் சார் எங்க வம்சத்துல இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல எங்க அப்பா அம்மா எங்க பாட்டா பாட்டி எங்க அக்கா குழந்தை கூட போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு அத மாதிரி ஏழைகளை உள்ள போட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு பொழுது போக்குங்க ஐயோ நீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார இல்ல சார் இன்னைக்கு எங்க வீட்ல வந்திருக்கிற ஆள் எங்க எல்லாம் வெளிய போ சொல்றாரோ அதுக்கு நானும் உங்களை மாதிரி தான் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் என்ன என்ன சொல்ல போறீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளுங்க சார் உங்களுக்கு தான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாரோட ஏன் கூட ஏ இது கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா ஒரு பொண்ண ஒரு ஆம்பளை எதுக்கா கல்யாணம் பண்ணிக்குவா எதுக்கு உங்க அம்மா உங்க அப்பா எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க எதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு எதுக்கு சொல்ற எதுக்கு இதுக்கா ஹலோ எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல நானே உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்த பேச வரே தூர்வா ஜாதி இன்று நிவிடாது ரோஜா ரோ
நல்லா காலமுத்தியா சரிங்கய்யா என்னம்மா பையோட வந்துட்ட இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன் சரி இரு இது இது இங்கே தான் இருக்க போறியா எதுக்கு இது நம்ம வீடு தானே அதுல என்ன சந்தேகம் அப்பா இருக்கிற வீட்ல பொண்ணு தங்க போறது எதுக்குன்னு கேக்குற முதல்ல அப்பா நீங்க தான் அது வந்துமா இது பாருங்கப்பா ஹாஸ்டல்ல இனிமே என்னால தங்க முடியாது எக்ஸாம் டைம் ஃபைனல் இயர் வேற இதுக்கு மேல என்ன இங்க நீங்க தங்க வேண்டான்னு சொன்னா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் ரூம் எடுத்து தங்குறேன் ஐயோ மாமா அந்த ரெண்டு பசங்க இருக்கும் அவங்க அப்பா வீடு எடுத்து கொடுத்த மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிறேன் அது வரைக்கும் நீ அங்கேயே இரு அதுக்கு அப்புறம் நீங்க தங்கிக்கலாம் நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வீட்டு குறித்து வந்திருக்கானே கரண்ட் மாதிரி கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு ஃப்ளக்லாம் சொல்லுவானா அவ ரெண்டு கண்ணால பார்த்தாலே போதும் கனெக்ஷன் ஆயிரும் இது எப்படி ஐயோ வந்துட்டானே பக்கதே அது பக்கதே பக்கதே ஹாய் மாமா நீ அங்க இரு நானே வர்றேன் நானே வர்றேன் நம்ம குட்டி நம்ம குட்டியா நம்ம குட்டி இனிமே எங்க தங்க போதா ஆமா தங்கி 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 இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா யாருக்கு தெரியும் நான் குழந்தையா இருக்கும்போது முதல் தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்தனோ அதுக்கு என்ன பண்ணானே தெரியல ये
எல்லாரும் ஒரு தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்து வீட்டுக்கு போய் ஜாலி பண்ணுங்க. எங்கேயோ குடிசையில பறந்து குப்புற படுத்து தலை நிமிர்ந்ததுக்காக இங்கே வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிய. ஏன் அப்ப விட்டு பணம் நினைச்ச பாருங்க. மொத்த கணக்கையும் கூட்டி கழிச்சு நமக்கு சேர வேண்டிய பங்களை கட் பண்ணிக்கிங்க. ஹாய் அங்கே போறானே. Oh, what a style. Mati style. माधुरी माधुरी दीक्षित जिस देश में गंगा बहती है दिल है कि मानता नहीं हाय हाय नो 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 ओके माधुरी दीक्षित सुपर स्टार ऑफ बॉम्बे आईसी என்ன ஃப்ளைட்ல பாத்தாங்க பார்த்ததுல இருந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்னாலயே சுத்துறாங்க எப்ப பாருங்க ஷாடி 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 அந்த சாதியே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இந்த ஜாதியை விட்டுருங்க நீங்க வாங்க ஷாடி வாங்க இந்த பாருப்பா இருக்கிறது ஒரே பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதப்பா அப்பா யாரு கூப்பிட்டா ஐயோ யாரு கூப்பிடுறது யாரு பேசுறது ஒண்ணும் புரியல எல்லாம் ஒன்னால வந்தது நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க அவர் கோடீஸ்வரனா இருக்கிறதுனாலயோ பணத்தை வாரி வாரி குடுக்கறதுனாலயோ என் மனசு யாரும் பிடிக்கவும் முடியாது என்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது இத பாரு குட்டி இன்னும் என்ன ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள என் கையால உன் கழுத்துல தாலி கட்டி உன் வயித்துல என் குழந்தைய சுமக்க வைக்கல இந்த அரசு தமிழ் அரசே கிடையாது ஒரு சாதாரண ஏழைய கல்யாணம் பண்ணிப்பேன் தவிர ஒன்ன மாதிரி ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்னால என்ன நெருங்க முடியாது ना उन्हें कड़ी की मट्ट उन्हें अनेक पुड़ी किला ये कारण मेला केक आदे अनेक तनिया बिल ये इधर पारे सुम्मा सोन्ने दे सुले ने बेरे पैता दे इधर को मेला नाउंगी टा पैसा तैयार आला ये shut up you stupid very irritative susman नी पेरीय कोड़ी स्पर्ना रखला डिज़ाइन डिज़ाइन ना ड्रेस पोड़ला हाँ उन्नाले ने वेले की वागवे मुड़िया वेली ये किरंज तुनी पोटिकटे मनसाल पणकारना பண்பால லட்சாதிபதியா அறிவால கோடீஸ்வரனா உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கிற ஒரு சாதாரண உழைப்பாளியை தான் நான் காதலிக்கிறேன் ஒரு உழைப்பாளி யா ஒரு கூலி யா யா ஒரு லேபர் யா 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 ஓ நோ யா ஓ நோ ஓ லக்கி உழைப்பாளி ஓ காட் Hi, baby. Yeah. I love you. I love you. முதலாளியும் நானே
நானே தமிழகனோ நானே தமிழரசனும் நானே நான் போடாத வேஷமில்லை பாடாத பாடலில்லை ஆனாலும் மானே என் அன்பு மனம் மாறவில்லை ஒரு கோலக்கிளி சோடி தன்னை கூடுது கூடுது மானே ஒரு போல கிளே சோடி தந்த கூடுது கூடுது மானே அது திக்கும் கண்டு தேசையும் கண்டு வந்தது வந்தது தானே ஒரு போல குயில் சோடி தந்த கூடுது கூடுது வந்து அது நெஞ்சம் தட்டு நெனப்பும் தட்டு ஆடுது ஆடுது திண்டு கிட்ட வருமோ ஒட்ட வருமோ கொண்டையழகை ஒரு சோல குயில் சோடி தந்த குடுது குடுது வந்து அது நெஞ்சோ தட்டு நெனப்பும் தட்டு பாடுது பாடுது வேஷம் கட்டி வந்த ஆள் தாலடி ஒரு மன்னவனும் சின்னவனும் நான் தாலடி அன்பு தொல்லை தந்த பிள்ளை செய்தாயிரம் அதை ஒத்து கொண்டாள் ஒப்பி கொண்டாள் வந்த கூச்சரம் உன்னகை சிந்துகின்ற உண்மைகள் முத்துமுகம் எப்பவும் என் வசத்தே வந்திடும் சொத்து சுகம் இப்ப வரவா இப்ப வரவா பள்ளியறையில் ஒரு போல கிளி சோடி தன்ன கூடுது கூடுது மான் அது திக்கும் கண்டு திசையும் கண்டு வந்தது வந்தது தானே அந்த தென்றல் பெண்ணும் சொன்னாள் அம்மா உந்தன் சேதியே அவள் சொன்ன பின்பு மின்னல் போல வந்தேன் தேடியே என்னை பக்கவுடன் சிற்சிதை தீங்குதையா வெட்கம் விடுமா அச்சம் விடுமா தக்க துணைதா ஒரு சோல குயில் சோடி தந்த கூடுது கூடுது வந்து அது நெஞ்சோ தட்டு நெனப்பும் தட்டு பாடுது பாடுது கிட்ட வருமோ ஒட்ட வருமோ கொள்ளை அழகை கொட்டி தருமோ ஒரு சோல கிளி சோடி தந்த கூடுது கூடுது மானி அது திக்கும் கண்டு திசையும் கண்டு வந்தது வந்தது தானே
அம்மா உன் அத்தை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. உங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கோட்டையில வாழ வேண்டிய இவங்க கௌரவமான சிறையில தன் குழந்தையும் இந்த உலகத்தையும் மறந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு வந்து இவ்வளவு குணப்படுத்த முடியாதா? வக்கீல் எவ்வளவு டாக்டர் சிங் வச்சு முயற்சி பண்ணிட்டாங்களா? மறந்தால மட்டும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா டாக்டர்ஸ்? இது பாருங்க, என் சொந்த அப்பாவா இருந்தாலும் சரி, அவர் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தான் குற்றவாளிங்கன்னு நீங்க கண்டுபிடிக்க எந்த உதவி வேணாலும் செய்யற. நன்றி நன்றி. ஒரு தடவை ஓடி போன உங்களை தேடி தேடி அலைஞ்சு தேஞ்சு போயிட்டேன் சார். மறுபடியும் திரும்பி வந்த உங்களை ஒருத்தர் ரெண்டு பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழப்பி போயிட்டேன் சார். அடுத்தவங்களை குழப்பி விட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நடிக்கிறீங்க? எப்போ அந்த வீட்டு பொண்ணே உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சார் என் திறமை இவர்தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது என் திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்கங்க சார். அது என்ன எலி? ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு. அது அணில்யா. எலி இல்ல என்ன சார் குழப்புறீங்க சார்? இந்த ரெண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால குழம்பி போயிட்டு சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அடுத்தது என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. முதல்ல அந்த மூணு பேர் பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல மாத்திக்கணும். சொந்த கம்பெனிங்கிற தைரியத்துல இத்தனை நாளும் ஃபேக்டரி பக்கமே வராத அந்த மூணு பேரையும் ஃபேக்டரிக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை போடுங்கண்ணா. அதுக்கு நாளைய காலை 10 மணிக்கு நாம ஃபேக்டரியில சந்திக்கிறோம். ரெடி, வேலையை கெடுத்து வெயில நிப்பாட்டி விட்டாங்க இன்னைக்கு, அவ்வளவுதானா? உள்ள இருந்தாலும் வெளிய இருந்தாலும் சில்லற உண்டு. அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம். ஓஹோ, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்மள அனுப்பிச்சிட்டான். அவன் எதுக்காக ஃபேக்டரி வரான்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டேனே, அங்க வந்து உங்களுக்கு தெரியும் சொன்னா. என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பான்? ஃபேக்டரி பக்கம் போறீங்களா போறீங்களான்னு அவர் தினம் நீங்க கேப்பீங்க. நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன்னு அவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்பா, மனுஷன் ஒரு வழியா இன்னைக்கு தான் வர்றாரு. இப்ப விஷயம் தெரியுதா அவன் ஏன் வரான்னு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல, முத முத எங்க கம்பெனி வந்திருக்கீங்க. இது உங்க கம்பெனி இல்ல, என் கம்பெனி. வித்தியாசம் சார், அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி சார், அந்த பக்கம் ஸ்டீல் ஃபேக்டரி, நடுவுல ரப்பர் ஃபேக்டரி சார். தூக்கி போடுற பேப்பருக்கு 10,490 பேர் அவசியம் தேவையா? மிஸ்டர் ரகுபதி, இந்த ஃபேக்டரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரீங்களா? எதுக்கு? தம்பி முதல் தடவையா வந்திருக்கிறாருல, அதெல்லாம் பார்க்க வேணா? என்ன பண்ணு, ஆசைப்படுறாருல, பார்த்துட்டு போட்டுங்க. போட்டு நீங்க போடுற பிச்சையை வாங்கறதுக்கு நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல. நாங்கெல்லாம் நல்லா இருக்கும் போது எங்க அப்பா உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. எங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்களும் மூட்டை தூக்கியாவது தங்களை காப்பாத்திக்குவாங்க. ஐயோ, யூனோ, உங்க சொத்து மேல எங்களுக்கு ஒண்ணு ஆசை கிடையாது. இஸ் இட் லுக், எப்போ உங்க சொத்து மேல உங்களுக்கு ஆசை இல்லையோ இனிமே தேவையில்லை. கிழிச்சா மட்டும் போறாது, பாட்டிக மூணு மோசமானது, பின்னால ஒட்ட வச்சு பங்கு கேக்குங்க. கொளுத்திடுறேன்.
இப்போ அவங்க பேர்ல எழுதிட்டே தான் இருச்சாச்சு கிழிச்சு எரிச்சு போட்ட பத்திரத்தை மறுபடியும் உங்க பேருக்கு மாத்தி எழுதنا ஏற்பாடு பண்றேன் எல்லா சொத்தும் உங்க கைக்கு வரும்போது இந்த சொத்து உங்க கைக்கு வந்துரும் சார் அழகு என்ன இதெல்லாம் கொஞ்ச நாளாவே நீ வீட்டு பக்கம் வர்றது இல்ல அப்படியே வந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல தங்கறது இல்ல என்ன வேலை செய்றேன்னு நான் உங்க அக்காவும் கேட்கும் போதெல்லாம் நேரா வரும்போது சொல்றேன்னு சொன்னியே அதானே இது யாரைய மாத்தி இதெல்லாம் உன் பேர் கழுத நினைக்கிறேன் என்ன வளரீங்க யார் நீங்க என்ன எப்ப பாத்தீங்க எந்த அக்கா யார் அக்கா ஏய் என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவைய யாருன்னு கேட்டேன் நந்தி கேட்டவனே பாய்ஸ் யாரை விசாரிங்க வாங்க சார் வாங்க சார் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இவர் முதல்ல வீட்ல பாக்கும்போது நாங்க அப்பறே சந்தேகப்பட்டோம் பம்பாய்க்கு போய் உங்க மச்சான கூப்பிட்டு பாருங்க அவர் வேற இவர் வேறங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் उड़ा உடல் இங்க இருந்தாலும் என் உயிர் மட்டும் உங்க கிட்ட தான் இருக்கும் இப்போ நீங்க மட்டும் போல என் உயிர் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அடே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா சத்தியமா உன்னை விட்டுட்டு எங்க போக மாட்டேப்பா இத பாருங்க அந்த குடும்ப வக்கீல்ங்கற முறையில சொல்றேன் இவர் யாரையும் ஏமாத்தல ஆனா உங்க உறவு அவங்க முன்னாடி காட்டிக்க முடியாத நிலைமையில அவர் இருக்கு அதுக்கு காரணம் உங்க உயிருக்கு அவங்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதா கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளடிக்கிற ஒரு கூட்டத்தில இருந்து அந்த சொத்தை காப்பாத்தத்தான் அவர் வந்திருக்கிறாரு இப்போ அந்த சொத்துல ஒரு பகுதியைத்தான் அவர் பேருக்கு எழுத போறேன் மொத்த சொத்தையும் அவர் பேருக்கு எழுதும் போது அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் தமிழரசம் வாங்க என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவைய யாருன்னு கேட்டேன் என்னடா மணி 12 ஆக போகுது டைனிங் ஹால்ல தனியா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க வக்கீல ஏமாத்தி சொத்தெல்லாம் நம்மட்ட கொடுக்க வேண்டியவே நம்மள ஏமாத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் உனக்கு இப்போ சந்தேகம் தான் அன்னைக்கு நான் கேட்கும்போது அனாதன் சொன்ன உனக்கு இன்னைக்கு இப்படி அக்கா வந்துச்சு கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னாடி யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அக்கா புருஷன் உரிமையோட கேட்டானே அவன் யாரு நேரத்துல எங்க போறான்
சாதாரண வியாபாரி மறுபடியும் நீ செத்துட்டுதான் நினைச்சு இவ்வளவு நாள் சுயநலம் இல்லாம கிடந்த இப்ப நீ கிடைச்சது எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத சொத்து வனமங்கிருந்து போயிடலாம் இல்லம்மா உங்களை சுயநலத்துக்கு கொண்டு வந்து உங்க மூலமா எங்க அப்பாவை யாரு எப்படி கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்க தாய்த்த நாள காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்கம்மா எங்க அப்பா எப்படி செத்தாங்க என் கூட பிறந்தவங்க மூணு பேரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு கழுவனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க அப்பா அதை தடுத்து அதே மேடையில எனக்கு தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்கல அவங்களுக்கு பயந்து சொத்தை எல்லாம் உன் பேர்ல எழுதி உன்னை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்ப ஏற்பாடு பண்ணாரு 25 வருஷத்துக்கு அப்புறம் படிப்பு முடிச்சு திரும்பி வர்ற உங்ககிட்ட தான் இந்த சொத்தை எல்லாம் ஒப்படைக்கணும்னு உயில் எழுதிட்டாரு இது தெரிஞ்சுகிட்ட என் தம்பிங்க குழந்தை பாத்துக்க நான் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துருங்க ஓகே நல்ல வேகமா ஓடுங்க உங்க அப்பாவே கண்ணு முன்னாலே கொண்டுட்டாங்க உன் மக உயிரோட அமெரிக்கா போனோம்னு இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க அன்னைக்கு கிழந்த என் மகனை இன்னைக்கு மறுபடியும் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் அப்பாவை கொன்னவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கற வரைக்கும் நீங்க சுயநலத்துக்கு வந்ததா யாருக்கும் காட்டிக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வேஷத்தை நானே கலைக்க வரைக்கும் அவங்க இல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நான் சொல்றத நம்புங்க என் கூட பிறந்த தம்பிதான் என் பொண்டாட்டி இதுவரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்ல அவ கூட பிறந்த தம்பிதான் அசத்தான விஷயம் நம்ம கையில இருக்கு அவன் யாருக்கு உண்மை இப்ப தெரிஞ்சிடும் இது உன் குழந்தை இருந்தா அவன் யாருங்க உண்மையை சொல்ல இது உன் குழந்தை இல்லைன்னா உண்மையை சொல்ல குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க கூட பிறந்த தம்பி இல்ல பாம்பேல நானும் எங்க அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தப்ப அவனுக்கு யாரோ விஷத்தை கொடுத்து மலையில இருந்து தூக்கி போட்டுட்டாங்க காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு வந்தோம் இது வரைக்கும் அவன் யாருங்கிற விவரம் அவனுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது வாரிச புதைச்சிட்டு வாடானா வீசிட்டு வந்திருக்க அவனையும் அவன் வேஷத்துல நடிக்க வர கூப்பிட்டு வந்திருக்க இந்த நிமிஷமே அவன் க்ளோஸ் பண்ணிடுச்சு அவனுக்கு நாளைக்கு கிடைக்க போற சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவன் ஒண்ணுமே செய்யக்கூடாது அவன் யாருன்னு நமக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நடிக்கிறான் அவனை தெரிஞ்சுக்காத மாதிரி நாம நடிப்போம் வாங்க 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 வக்கீலையெல்லாம் வாங்க இந்த நல்ல நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்
என் தம்பி ரகுபதி இந்த வீட்டு வாரிசு தமிழரசன கூப்பிட போயிருக்கான். இன்னொரு தம்பி கிழபதி எங்க அக்காவை கூப்பிட போயிருக்கான். எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க. முதல்ல உங்க அம்மாவை கையெழுத்து போட சொல்லுவாங்க, அப்புறம் உன்னை கையெழுத்து போட சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சொத்தை உன்ட்ட ஒப்படைப்பாங்க. நீ சொல்றதை செய்யற பரம்பரையா இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு சேர வேண்டியதை நீ எடுத்துட்டு போ. அக்கா என்னால பொறுக்க முடியல, சோகமா இல்லப்பா. இந்த குடும்பத்தின் அத்தனை சொத்துக்களையும் தன் மகனிடம் இந்த தேதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்ரீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் எழுதிய உயிலில் இருக்கிறது. 25 வருஷ காலமாக இந்த குடும்பத்தின் வக்கீலாக இருக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் தினந்தோறும் கண்காணித்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் தமிழரசன்தான் உண்மையான வாரிசு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். அவரின் பரிந்துரையின்படியும் உயிலின்படியும் அதில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்களை சீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் கையெழுத்திட தமிழரசன் அவர்கள் கையெழுத்துடனும் அரசு அதிகாரிகள் அரசு வக்கீல்கள் முன்னிலையில் இந்த சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த கையெழுத்து வக்கீல் சார், நான் சொல்ல முடிக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். என் பேர் இருக்க இந்த சொத்து எல்லாம் நான் இன்னொருத்தர் பேர் எழுத போறேன். வாங்க 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 வாங்க. சொல்றத செய்யற பரம்பரை நீ. வெரி குட் சார். சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். இந்த சொத்தை எல்லாம் நான் உங்க பேர்ல எழுதிட போறேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதான் இல்ல. தமிழகம் நீ பெரிய புத்திசாலி. உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் பாதி சொத்தை கொடுத்துட்டு மீதி உங்க அம்மாவோட சேர்ந்து அனுபவிக்கலாம்னு பாக்குறேன். இல்ல, நீதான் உண்மையான வாரிசுன்னு எங்களுக்கும் தெரியும். தமிழ் அழகணும் நீதான், தமிழ் அரசனும் நீ. என்னை ஏமாத்த நீ நடிச்ச, உன்னை ஏமாத்த நான் நடிச்சேன். ஆக மொத்தத்துல எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சோம். உங்க அப்பா கதல், எங்க அப்பா நடிகவே. மரியாதையா இந்த சொத்தை எல்லாம் இப்பவே வக்கீல கூப்பிட்டு எங்க பேர்ல எழுதி கொடுத்துரு. உங்க அம்மாவை மிரட்டி உங்க அக்காவை கட்டி போட்டு உங்க மாமனை குடும்பப்படுத்தி இந்த சொத்தை எல்லாம் எங்க பேர்ல எழுதி வாங்க மாட்டோம். அதெல்லாம் பழைய ஸ்டைல். எங்களுக்கு சேராத எந்த சொத்தும் உனக்கு சேரக்கூடாது. அதனாலதான் 8 ஃபேக்டரி சேர்த்து மெயின் ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்கேன். நமக்கு எந்த சொத்தும் வேண்டாம், எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துரு. நீ அங்க போகாத. இல்லம்மா, நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சொத்து போற அவங்க எழுதி கொடுத்தாலும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. நான் என் உயிருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்காகவும் கவலைப்படல. என் மேல உயிரே வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் இப்ப போய்தான். என்னடா அவன் போயிட்டான்? ஹலோ துரியோதன், தமிழரசு இங்க இருந்து புறப்பட்டான். அவன் உயிரோட ஃபேக்டரி போக கூடாது. கவலைப்படாதீங்க, அவன் உயிரோட போக முடியாது. இன்னும் அரை மணி நேரத்துல நான் ஃபேக்டரியில வச்சிருக்கிற டைம் பாம்புல 30 வரும்போது ஃபேக்டரியை வெடிச்சு தூள் தூளா போயிடும்.
சொல்லிட்டு வந்திருக்க? எல்லா வேலையும் முடிச்சிட்டு துரியோதனை இங்க வரேன்னு சொல்லிருக்கான். அதான் Ah!
நீங்க விட்டு போங்க. ஹலோ, என்ன விஷயம்? இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஏன்? தமிழர்கள் ஜெயிச்சிட்டான். முழுசா வந்துட்டானே. கடவுளங்கிற முதலாளி இருக்க வரைக்கும் உங்க மாதிரி ஆளுங்களால எந்த உழைப்பாளியும் அழிக்க முடியாது. You're a good actor. நல்ல நடிகை. இனி எப்படி? சூப்பர். இவங்க இல்லைன்னா என் மகன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. முதல்ல உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க. தமிழரசு, சொத்தை எல்லாம் எங்க பேருக்கு எழுதிய? உனக்கு? எனக்கா? இல்லாத நாடுதாயங்குயில்லையா, அவனுடைய பாலே பிழைக்காத பேருதாயங்குயில்லையா.